அரகலையவுடன் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் வெளிச்சக்திகள் இணைந்து கொண்டதால் இலங்கை பாசிச பயங்கரவாதத்தை எதிர்கொண்டது. ஜனாதிபதி உரை. ரணிலிற்கு வலுக்கும் ஆதரவு. ஐக்கிய தேசிய கட்சியில் அமையவுள்ள அமைச்சர்கள் கருப்பு அங்கி பாதுகாப்புடன் இலங்கைக்குள் நுழையும் கோட்டாபய ஏற்பாடுகள் தடல் புடல். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகரித்தது எரிபொருள் கொடுப்பனவு. புலிகளின் ஆதரவாளர் ரணில் என கூறியவர்கள் தற்போது அவரது காலடியில். சஜித் தரப்பு கிண்டல். தமிழ் தேசிய பிரச்சினையை தீர்க்க ஜனாதிபதியுடன் பேச தயார் சிவஞானம் ஸ்ரீதரன். மாற்றத்தை கோரும் குழுக்களுக்கு எதிராக கடுமையான அடக்குமுறை. சோவியத் தேரர் குற்றச்சாட்டு. யூஆருக்கு வழங்கப்படும் எரிபொருளின் அளவு போதாது. முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் எரிபொருள் நிரப்ப காத்திருப்பவர்கள் முகக்கவசம் அணிய வேண்டும். அரகலையவுடன் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் வெள்ளிச்சக்திகள் இணைந்து கொண்டதால் இலங்கை முதல் தடவையாக பாசிச பயங்கரவாதத்தை எதிர்கொண்டது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார நிலை காரணமாக உருவான அரசியல் குழப்ப நிலை காரணமாகவே தான் ஜனாதிபதியாகவும் தினேஷ் குணவர்தன பிரதமராகவும் வந்ததாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடி குறித்து கட்சிகள் வெவ்வேறு கருத்துக்களை முன்வைக்கின்றன என தெரிவித்துள்ள அவர் சில முன்னைய ஜனாதிபதியின் கொள்கையை குற்றம் சுமத்துகின்றனர். சிலர் முன்னைய நிர்வாகத்தை குற்றம் சாட்டுகின்றனர். சிலர் அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்திடம் முன்கூட்டியே செல்லாததே காரணம் என தெரிவிக்கின்றனர் என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நெருக்கடிக்கான காரணங்கள் குறித்து விவாதிப்பதாலேயோ ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்வதிலேயோ அர்த்தம் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரகலையவுடன் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் வெளிச்சக்திகள் இணைந்து கொண்டதால் இலங்கை முதற் தடவையாக பாசிச பயங்கரவாதத்தை எதிர்கொண்டது என தெரிவித்துள்ள ஜனாதிபதி அனைத்து கட்சி அரசாங்கத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். தற்போதைய நெருக்கடிக்கு தீர்வை காண்பதற்கு அனைத்து கட்சிகளும் இணைய வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வகட்சி அரசாங்கம் என்ற பேச்சுக்கள் தற்போது நகைச்சுவையாக மாறியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைத்து பிரதமருக்கு அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மறுத்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார். இந்நிலையில் ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைத்து 19வது திருத்தத்தை மீண்டும் இந்த அரசாங்கம் கொண்டு வருமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக சரத் பொன்சேகா கூறியுள்ளார். ஆகவே சர்வகட்சி அரசாங்கத்தில் இணைந்து கொள்வதில் சிக்கல்கள் காணப்படுவதாகவும் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் தேர்தலை நடத்த முடியாது என்றும் அதற்கு பதிலாக புதிய சக்தியொன்று உருவாக்கப்பட வேண்டும் என்றும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய ரணில் தலைமையிலான அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்கள் பலர் எதிர்காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து அரசியல் பணிகளை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்களும் எதிர்வரும் காலங்களில் அரசாங்கத்தில் இருந்து விலகி சுதந்திரமாக செயற்படவுள்ள சிலரும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைய தயாராக உள்ளனர். இந்த குழுவில் பல கேபினெட் அமைச்சர்களும் உள்ளடங்குகின்றனர். அதன்படி எதிர்வரும் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி பலர் போட்டியிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் அதிபர் கோட்டபய ராஜபக்சவிற்கு எதிராக எதிர்வரும் காலங்களில் போராட்டங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன என அரசியல் ஆய்வாளர் எம் நிலாம்டீன் தெரிவித்துள்ளார். இந்த மக்களின் போராட்டம் அவரை ஆட்சியில் இருந்து அகற்றும் ஒரு நோக்கிலேயே அமைந்திருந்தது. அதனை அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். இன்னும் 11 நாட்களில் அவர் நாட்டிற்கு வருவார். அவருக்கு கருப்பு நிறத்திலான பாதுகாப்பு பிரிவு வழங்கப்படும். முன்னாள் அதிபர் அந்தஸ்து இருப்பதால் அவர் இலங்கைக்கு வந்து தங்கியிருந்து நாட்டினுள் பிரவேசிப்பதற்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. அவர் தனது சொந்த மாளிகையான மெரிகானை சென்று முள்வேலிகளால் பாதுகாப்பு வேலி அமைத்து அங்கு இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அவர் நாட்டிற்கு வந்தாலும் நாட்டினுள் பயணிப்பதற்கு அல்லது அவரது செயற்பாடுகளை இடைநிறுத்துவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்காது. ஏனெனில் அதற்கான நடவடிக்கைகளை தற்போது அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கச்சிதமாக மேற்கொண்டு வருகின்றார். அதற்கான ஒப்பந்தங்களும் ஏலவே செய்யப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாணம் உட்பட தூரப்பிரதேச நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையை அடுத்து அவர்களுக்கான எரிபொருள் கொடுப்பனவு 2 லட்சம் ரூபாய் வரையில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலைக்கு ஏற்ப நாடாளுமன்றில் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவு காலத்திற்கு காலம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் சில எரிபொருள் விலை அதிகரிப்பின் காரணமாக ஏராளமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்ளாத நிலை காணப்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைவாக தற்போது எரிபொருள் கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு போன்ற பகுதிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாதாந்தம் 1 லட்சம் ரூபாய் வரையிலான எரிபொருள் கொடுப்பனவை பெற்றுக் கொள்ள உள்ளனர். சர்வகட்சி அரசாங்கம் என்ற யோசனை தவறாக பயன்படுத்துவதன் மூலம் ஜனாதிபதி அதனை நசுக்க முற்படுகின்றாரா என சோபித கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் பேரவையின் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் ஜனாதிபதி ரணில்
விக்ரமசிங்கே அனைத்து கட்சிகளையும் கொண்டு அரசாங்கத்தை அமைக்குமாறு கட்சிகளிடம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் மாற்றத்தை கோரும் குழுக்களுக்கு எதிராக கடுமையான மற்றும் அடக்குமுறை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என சோவித தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக பதவியேற்குமாறு பொதுமக்கள் கோரவில்லை. எனினும் அரசியலமைப்பு என்ற போர்வையில் எப்படியாவது அதிகாரத்தை பிடிப்பதையே ஜனாதிபதி விரும்புவதாக ஓமல் பே சோவித தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த நிலையில் நேர்மையான மக்கள் பிரதிநிதிகளை தேர்தலின் மூலம் நாடாளுமன்றத்திற்கு நியமிக்க வேண்டிய தருணம் வந்துள்ளதாக ஓமல் பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான இலங்கையின் கலந்துரையாடல் வெற்றியடையும் என எதிர்பார்ப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. சீனாவும் சர்வதேச நாணய நிதியத்தில் அங்கத்துவம் பெற்றுள்ளமையால் சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் சபையின் கூட்டத்தில் தேவையான உதவிகள் வழங்கப்படும் என இலங்கைக்கான சீன தூதுவர் கே செங் ஹோங் உறுதியளித்துள்ளார். பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிற்கும் இலங்கைக்கான சீன தூதுவருக்கும் இடையில் பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே தூதுவர் இதனை தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே விடுதலை புலிகளின் ஆதரவாளர் என்றும் புலனாய்வு பிரிவினருக்கு துரோகம் இழைத்தவர் என்றும் கூறியவர்களே இன்று அவரின் காலணியில் வீழ்ந்து கிடக்கின்றனர் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஊடகவியலாளர் சந்திப்பில் மேற்கண்டவாறு தெரிவித்தார். 2018 சட்டவிரோதமாக நியமிக்கப்பட்ட 52 அரசாங்கத்தின் போது நாடாளுமன்றத்தை சேதப்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தண்டிக்காத அரசாங்கம் தற்போது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டில் செயற்பட்டவர்களை கைது செய்வது வேடிக்கையானது என்றார். முன்னர் புலிகளின் ஆதரவாளர் ரணில் என கூறியவர்கள் தற்போது அவரின் காலணியில் வீழ்ந்து கிடப்பது வருத்தமளிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கு ரணில் விக்ரமசிங்கவுடனும் பேச தயாராகவே நாங்கள் இருக்கின்றோம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி ராமநாதபுரம் வட்டாரத்தில் மக்களுடனான சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இந்த மண்ணிலேயே புறையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கு இந்த நாட்டின் ஜனாதிபதியாக யார் இருந்தாலும் நாங்கள் பேசுவோம். அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கவோடும் நாம் பேசுவோம். ரணில் விக்ரமசிங்கவ எதிர்வரும் 3 நாடாளுமன்றில் தனது அக்ராசன உரையை நிகழ்த்தவுள்ளார். இவர் தனது அக்ராசன உரையில் குறையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சினை தொடர்பில் கருத்து தெரிவிப்பாரா அல்லது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச போன்று அனுராதபுரத்தில் பதவியேற்ற போதும் சரி, தனது அக்ராசன உரையிலும் சரி, மக்களால் விரட்டி அடிக்கப்படும் வரை தமிழர்களின் பிரச்சனையை தொடர்பில் ஒரு வார்த்தை கூட பேசாதது போன்று இவரும் செயற்படுவாரா என்னும் சந்தேகம் இப்போது எழுந்திருக்கிறது. எம்மீது நடைபெற்ற இன அழிப்பின் பங்காளியாக இருந்தவர் எமது விடுதலை போராட்டத்தை சூழ்ச்சியால் பிரித்த ரணில் விக்ரமசிங்கே நாட்டின் பொருளாதார நிலையை சீர் செய்ய வேண்டும் என்றால் முதலில் இனப்பிரச்சினையை தீர்க்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போதைய நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் 5 முழுமையடையும் முன்னர் நாடாளுமன்றத்தை கலைக்கப் போவது இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளதாக அரசியல் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் இது தொடர்பில் உறுதியளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 20 நாடாளுமன்றத்தில் புதிய அதிபரை தெரிவு செய்வதற்கான நடத்தப்பட்ட வாக்கெடுப்பிற்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்கே பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலானோரை தனிப்பட்ட ரீதியில் சந்தித்து இந்த வாக்குறுதியை வழங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்கவுடன் நடந்த பேச்சுவார்த்தைகளில் தற்போதைய நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் முடியும் முன்னர் கலைக்க கூடாது என்பது பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகளில் பிரதான நிபந்தனையாக இருந்துள்ளது. எவ்வாறாயினும் அரசியலமைப்பு சட்டத்திற்குமைய ஜனாதிபதிக்கு இருக்கும் அதிகாரங்களுக்குமைய தேவையானால் நாடாளுமன்றத்தை 2.5 பின்னர் எந்த நேரத்திலும் கலைக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மருதானை பிரதேசத்தில் உயரமான கட்டடம் ஒன்றில் இருந்து தவறி விழுந்த ராணுவ சிப்பாய் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று மாலை நடைபெற்றுள்ளது. உயிரிழந்த நபர் பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் கிளார்க் பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ சிப்பாய் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். எனினும் அவர் எவ்வாறு தவறி விழுந்தார் என்பது தொடர்பான விவரங்கள் தெரியவில்லை. சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கொழும்பில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றின் பல அறைகளை காலி முகத்துடல் போராட்டத்தின் தலைவர்கள் பலர் பலவந்தமாக பயன்படுத்தியதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குற்றம் சாட்டப்பட்ட போராளிகள் போராட்டம் ஆரம்பமானது முதல் அந்த விடுதிகளில் தங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஜனாதிபதி மாளிகையை
கருவியை கையகப்படுத்திய பின்னர் போராட்டக்காரர்கள் அங்குள்ள இணைய சமிஞைகளை பயன்படுத்தி இணையத்தில் அழைப்புகளை மேற்கொண்டதுடன் இது தொடர்பில் போலீஸ் விசாரணைகளில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி மாளிகைக்குள் நுழைந்து சேதப்படுத்திய 100 மேற்பட்டோரின் கைரேகைகள் எடுக்கப்பட்டு அவர்கள் குடிபரவு குடியகல்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கும் நடவடிக்கைகள் ஈடுபட்டுள்ளன. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர முறையின் கீழ் முச்சக்கர வண்டிக்கு வாரம் ஒன்றுக்கு வழங்கப்படும் 5 பெட்ரோல் போதுமானதாக இல்லை என வலாங்குடி பிரதேசத்தில் உள்ள முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். நாளொன்றுக்கு ஏறக்குறைய 3 பெட்ரோல் தேவைப்படுவதாகவும் எரிபொருள் ஒதுக்கீட்டின் மூலம் வாரத்திற்கு அரசாங்கம் வழங்க திட்டமிட்டுள்ள 5 பெட்ரோல் 1.5 நாளுக்கு மாத்திரமே போதுமானது என்றும் அவர்கள் கூறுகின்றனர். அந்த அளவு பெட்ரோலை பெற்று ஒரு வாரத்திற்கு முச்சக்கர வண்டி சேவையை தொடர முடியாது என அவர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் மீண்டும் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்று நிலைமை காரணமாக மக்கள் ஒன்று கூடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் எரிபொருள் நிரப்ப காத்திருப்பவர்கள் கொரோனா தொற்றில் இருந்து தங்களை காத்துக்கொள்ள முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். கிளிநொச்சியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.